அஸ்ஸலாம் வலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஹரீரா பண்ண போகிறோம். பாதாம் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் எடுத்துட்டு அது மேலே இருக்கிற தொல்லியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு 25 எடுத்திருக்கேன். பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1-4 ஏலக்காய் தனியாக எடுத்திருக்கேன். 1 ஏலக்காய், 2 லவங்கம், 1 பட்டை, இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், பச்சரிசி, கசகசா இது மூணுலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை 1-30 நிமிஷம் ஊற விடலாம். பாதாம் வந்து தோல் உரிச்சிட்டு அதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1-4 கேஷ்யூ நட் நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. கசகசா அதையும் நான் இதில் சேர்த்துட்டு இந்த மூணையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், பச்சரிசி, ஏலக்காய் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச தேங்காய் அரிசி பேஸ்டில் தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றிட்டு அதை பால் வந்து நம்ம வடிகட்டி பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அரிசி, தேங்காய், ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்த அந்த பாலை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ 1 பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். வடித்து வச்ச அந்த பாலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். திக்காக அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்பப்போ கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே கெட்டியாயிடும். இந்த ட்ரிங்க் வந்து 5 பேருக்கு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். திக்னஸ்க்கு தகுந்தாப்பில் தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். பாதி கொதி வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் பால் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. 15 நிமிஷம் இதை நம்ம இப்படியே கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சூடாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு குடித்தாலும் நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.